அன்னை மரியாவின் அன்றாட்டு மாலையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அன்னை மரியா கன்னியர்களுடைய ராக்கினி. கன்னிமை என்பது கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற மிகச்சிறந்த ஒரு பரிசாகும். கடவுளுடைய மீட்பு திட்டத்திலும் திரு அவையினுடைய வாழ்விலும் கன்னிமை முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மீட்பு திட்டத்தில் கன்னிமையினுடைய முக்கியத்துவம் அன்னை மரியா ஒரு கன்னி பெண்ணாக இருந்து ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்தே நமக்கு புரிகின்றது. இந்த அன்னை மரியாவை கன்னியர்களுள் உத்தம கன்னிகை அல்லது கன்னியர்களுக்கெல்லாம் கன்னிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மன்றாட்டு அவரை புகழ்ந்து சொல்லுகின்றது. இந்த மன்றாட்டை நாம் சொல்லுகிற பொழுது கன்னிமையினுடைய முக்கியத்துவத்தையும் கன்னிமையை நாம் எப்படி கடைபிடிக்க முடியும் என்கின்றதையும் பற்றி சிந்திப்போம் என்றால் நிச்சயமாக அன்னை மரியாவினுடைய கன்னிமையும் நமக்கு புரியும். தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகை படைத்தபோது மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம். கடவுள் மனிதனை படைத்தபோது அவன் தனிமையில் இருக்கிறதைக் கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு பெண்ணை படைக்கின்றார். எனவே கடவுள் மனிதனுக்கு தகுந்த துணையை உருவாக்கி கொடுத்து குடும்ப வாழ்க்கையை மனிதனுக்கு ஏற்றதாக மாற்றியிருக்கிறார் என்பது விபிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிற ஒரு செய்தி. அப்படியென்றால் கன்னிமை வாழ்வு என்பது கடவுள் அமைக்க விரும்புகின்ற இந்த குடும்ப வாழ்வுக்கு எதிரானதா என்கின்ற கேள்வி நம் அனைவருடைய மனதிலும் எழலாம். குடும்ப வாழ்வை கடவுளுடைய ஆசீர்வாதமாகவும் கன்னிமை வாழ்வு என்பது ஏதோ ஒரு கையாலாகாத தனம் என்றும் நாம் நினைக்கலாம். ஆனால் கன்னிமை வாழ்வு என்பது மனித இயல்புக்கு மேலான ஒரு வாழ்வு ஆகும். சாதாரணமாக குடும்ப வாழ்வு வாழுகிற மனிதர்களை விட கன்னிமையோடு வாழுகிற மனிதர்கள் இன்னும் உயர்ந்ததொரு வாழ்வை வாழுகிறதாக புனிதர்கள் அனைவருமே கருதியிருக்கிறார்கள். இந்த கன்னிமை வாழ்வு யார் கடைபிடித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய பிறருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக ஒரு பரிசாக அமைந்திருக்கிறது. அன்னை மரியாவை கன்னியர்களின் அரசியாக நாம் பார்க்கின்றோம் என்றால் அன்னை மரியாவினுடைய கன்னிமை என்பது நமக்கெல்லாம் ஒரு சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளியைப் போல சிறப்பானதாக விளங்குகின்றது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் குருக்களை தேர்ந்தெடுக்கின்றார். குருக்களிடமும் லேவியரிடமும் அவர் அர்ப்பணத்தையும் புனிதத்தையும் எதிர்பார்த்தார். கன்னிமையை கடைபிடித்து வாழ்வதை கடவுள் அவர்களுக்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்து ஒழுக்கமோடு இருக்கவும் குறிப்பாக ஆலயத்திலே திருப்பணி செய்கின்ற காலங்களில் அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய உறவை தவிர்க்கவும் வேண்டுமென கடவுள் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அப்படியென்றால் கன்னிமையோடு வாழ்வது என்பது தாம்பத்திய உறவுக்கு எதிரானது என்கின்ற எண்ணமும் நமக்கு எழலாம். ஆனால் தாம்பத்திய வாழ்வை தவிர்த்து விட்டு கடவுளுக்காக வாழ்வது என்கின்ற அர்த்தத்திலே நாம் இந்த கன்னிமை வாழ்வை புரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு இறையாட்சிக்கென பலரை அழைக்கின்றார். அப்பொழுது அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர் அந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு தன்னை பின் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். திருமணத்தை துறந்துவிட்டு இறைப்பணிக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு போக்கு தொடக்க திருச்சபையில் இருந்ததையும் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் குருக்களும் துறவிகளும் திருமண வாழ்வை முற்றிலுமாக துறந்துவிட்டு அவர்கள் இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். கன்னிமை வாழ்வுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள், சூசேப்பர், இந்த மூன்று பேருமே. திருத்தூதர்களும் கூட இந்த கன்னிமை வாழ்வுக்கு நமக்கு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யோவானும் பவுலும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இறையாட்சி பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. இவர்களை தவிர ஏனைய திருத்தூதர்கள் திருமணம் செய்திருந்த பொழுதும் தங்களுடைய குடும்பங்களை, மனைவியை, பிள்ளைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்ததாகவும் இன்னும் குறிப்பாக நற்செய்தி பணிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பல இடங்களிலே போதித்ததாகவும் நாம் அறிகின்றோம். எப்பொழுது அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் திருமண வாழ்வை துறந்தவர்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் தெரிகின்றது.
புனித ஜெரோம் அன்னை மரியாவினுடைய கன்னிமையை பற்றி பேசுகிற பொழுது அவர் அன்னை மரியாவினுடைய கன்னிமையை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடையாகவே கருதுகின்றார். அன்னை மரியாவின் கன்னிமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவை மணந்து கொண்ட யோசேப்புவும் கூட தன்னுடைய கன்னிமையை பின்பற்றுகிற அளவுக்கு அன்னை மரியாவினுடைய கன்னிமை அவரையும் கன்னிமை உடையவராகவே வாழ்வதற்கு தூண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் வியக்கின்றார். அன்னை மரியாவினுடைய கன்னிமையை பற்றி பல புனிதர்கள் பல விஷயங்களை எடுத்து சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அன்னை மரியா ஒரு கன்னிப்பெண்ணாகவே இருந்தார். அந்த கன்னிப்பெண்ணுக்கு முன்மாதிரியாக யாரும் தேவையில்லை. ஏனென்றால் அன்னை கன்னிமரியாவே ஒரு முன்மாதிரியாக நமக்கெல்லாம் விளங்குகின்றார். இன்னும் கூட அவருடைய பிறப்பிலிருந்து ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதை விட அவர் பாவம் செய்வதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் தன்னுடைய ஆசையை அதிலே ஈடுபடுத்தாமல் கடவுளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதிலே தன்னுடைய வாழ்வை கழித்தார். எனவே அவருக்கு கடவுளை பற்றி நினைவூட்டக்கூடிய முன்மாதிரிகள் வேறு யாரும் தேவையில்லை என்பது பல புனிதர்களுடைய கருத்து. இன்னும் கூட அன்னை கன்னிமரியாவுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு செய்தியானது அறிவிக்கப்பட்ட போது அந்த வானதூதரிடத்திலே அன்னை மரியாள் சொல்கின்றார், நான் கணவனை அறியேனே என்று சுட்டிக்காட்டுகின்றார். அப்படியென்றால் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அந்த ஆண் யார் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை, ஏனென்றால் நான் கன்னிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாள் சுட்டிக்காட்டியதாக திருச்சபை தந்தையர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். புனித அம்ப்ரோஸ் தன்னுடைய மறையுறையிலே சுட்டிக்காட்டுகிற பொழுது கன்னிமை என்கின்ற பண்பு அதை காத்து கொள்கிறவர்களை வானதூதர்களைப் போல மாற்றுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்னும் நாம் அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவருடைய கன்னிமை தன்மை என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய குழந்தை பருவ நிகழ்வோடு கூட இந்த கன்னிமையானது தொடர்ந்து தொடர்பு படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஒரே ஒரு முறை மட்டுமே பால் உண்டார் என்று சொல்லி அந்த உணவின் மீது இருக்கக்கூடிய ஆசை, பால் மீது இருக்கக்கூடிய ஆசை இவற்றையெல்லாம் விட்டு வளர்ந்தவர் என்று கூட புனிதர்கள் சற்று மிகைப்படுத்தி கூட கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத்து கருவுற்றிருப்பதை அறிந்து அவர் எலிசபெத்து வாழ்கின்ற அந்த யூதேயா மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார் என்று லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் ஏன் விரைந்து சென்றார் என்று ஒரு சில புனிதர்கள் விளக்குகிற பொழுது அன்னை மரியாள் கற்பு வாழ்வு வாழ்ந்ததால் அவர் எந்த ஆண்மகனுடைய கண்ணுக்கும் தட்டுப்படாமல் விரைவாக சென்று அந்த எலிசபெத் அம்மாவினுடைய இல்லத்தை அடைந்திருக்கிறார் என்று கூட அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அன்னை மரியாள் இப்படியாக கற்புக்கு எதிரான சோதனைகளிலிருந்து கற்புக்கு எதிரான விஷயங்களிலிருந்து விரைந்து ஓடிவிட்டார். அதாவது கற்புக்கு எதிரான காரியங்களிலிருந்து கடவுளுடைய அருளை நோக்கி சென்று விட்டார் என்று புனித பிலிப்பு நேரியார் குறிப்பிடுகின்றார். இன்றும் கூட நமது கத்தோலிக்க திரு அவையில் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் கன்னிமை வாழ்வு என்பது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த கன்னிமை வாழ்வு பற்றிய ஒரு கருத்தாக்கம் நான்காவது நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. குருக்கள் திருமண வாழ்வை துறந்து தனித்து வாழ்ந்து மறைபணி ஆற்றுவதை திரு அவை வலியுறுத்துகின்றது. கீழே திருச்சபையும் கூட மனத்துறவினுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக பின்பற்றுகிறது. அவர்களுக்கு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் குருக்கள் எப்பொழுதும் திருமணம் செய்யாதவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதை கீழே திருச்சபையும் வலியுறுத்துகின்றது. குருக்களுடைய கன்னிமையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது திருப்பலியிலே அவர்கள் செய்கின்ற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரலாம். கடவுளுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் உயர்ந்துகின்ற அந்த கைகள் நிச்சயமாக பாவக்கரை அற்றதாக இருக்க வேண்டும் என்று மக்கள் அனைவருமே விரும்புகின்றார்கள். மக்கள் மட்டுமல்ல, திரு அவையும் அதை அறிவுறுத்துகின்றது. திருப்பலி என்பது கல்வாரி பலியினுடைய ஒரு தொடர்ச்சி. அங்கு இயேசுவே பலி பொருளாகவும் பலியிடுகின்ற குருவாகவும் செயல்படுகின்றார். இயேசுவுக்கு பதிலாக அந்த இடத்தில் நின்று அந்த தியாக பலியை நிறைவேற்றுபவர் ஒரு குருவானவர். இந்த குரு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த மேலான தியாகம் என்பது தன்னுடைய கன்னிமை வாழ்விலே முழுமையாக அடங்கி இருக்கிறதை திரு அவை அவருக்கு வலியுறுத்துகின்றது. கிறிஸ்தவ மதிப்பீடுகள் மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் குருக்கள் பலரும் இந்த கன்னிமை வாழ்வை வாழ்கிறதை கண்டு பல ஆண்களும் பெண்களும் தங்களுடைய கன்னிமை வாழ்வையும் கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்க முன்வந்தனர்.
அவர்களுடைய வாழ்வும் குருக்களை துறவிகளைப் போல குழு வாழ்வாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள். திருச்சபையில் துறவு வாழ்வு இதுபோல பல விதங்களில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒன்று இந்த கன்னிமை வாழ்வு ஆகும். குருக்கள் தங்களுடைய கன்னிமையை அர்ப்பணித்து வாழுகிற வாழ்வு தொடங்குவதற்கு முன்பாகவே அன்னை கன்னிமரியால் தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து மிகச்சிறந்த ஒரு கன்னியாக வாழ்ந்திருக்கிறார் என்றார். அது நமக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவேதான் இந்த அன்னை மரியாவை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது பழுதற்ற கன்னி என்று சொல்கின்றோம். அன்னை மரியால் கன்னியர்களுக்கெல்லாம் கன்னியாக அரசியாக இருக்கின்றார் என்றும் நாம் அவரை போற்றுகின்றோம். கன்னிமை வாழ்வு என்பது பால் உணர்வுக்கு எதிரான ஒரு உணர்வு அல்ல, மாறாக பாலுணர்வை விட மேலான ஒரு உணர்வு. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இனத்தை பெருக்க தன்னுடைய பாலுணர்வை செயல்படுத்தவே விரும்புகின்றான். இந்த தூண்டுதலை நம்முடைய பாலுணர்வு என்று நாம் அழைக்கின்றோம். இதையே நாம் உடல் இச்சை என்றும் கூறுகின்றோம். இது மனித இயல்பினுடைய ஒரு பகுதியாகவும் முக்கியமான அம்சமாகவும் இருக்கின்றது. தொடக்க காலத்தில் நம்முடைய முதல் பெற்றோர் பாவத்தை செய்வதற்கு முன்பாக இந்த உடல் இச்சை என்கின்ற பால் உணர்வு பகுத்தறிவுக்கு கட்டுப்பட்டதாகவே இருந்தது. அவர்கள் செய்த பாவத்தினால் இந்த பாவம் ஜென்ம பாவம் அல்லது ஆதி பாவம் என்று அழைக்கப்பட்டது. அதன் விளைவாக இந்த மக்களினுடைய பால் உணர்வு வெறுமனே உடல் இச்சையாக பார்க்கப்பட துவங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த உடல் இச்சை பால் உணர்வு மக்களுடைய உள்ளங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு பாவமாக பாவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்படி இன்று உடல் இச்சைக்கு அடிமையாகி வாழ்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் அழகையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். இந்த அழகையின் ஆட்சியை எதிர்த்து நிற்பதுதான் கன்னிமை வாழ்வினுடைய முக்கியத்துவம். கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாலுணர்வை கொண்டு நம்முடைய சந்ததிகளை பெருக்கி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழலாம் என்பது ஒரு பார்வை என்றால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாலுணர்வுகளை கடவுளுக்கே காணிக்கையாக கொடுத்து அவற்றையெல்லாம் துறந்து அதை வாழ்வது ஒரு தியாக வாழ்வாகும். அதுதான் துறவர வாழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த கன்னிமை வாழ்வோடு துறவரத்தை மேற்கொண்ட பலர் மிகப்பெரிய புனிதர்களாகவும் இருக்கிறதை நாம் திரு அவையிலே காண்கின்றோம். என்று திரு அவை இப்படிப்பட்ட புனிதர்களை உயர் வணக்கம் செய்கின்ற அளவுக்கு கூட உயர்த்தி இருக்கின்றது. இவர்கள் எல்லாரும் தங்களுடைய கன்னிமையை காத்து புனித வாழ்வை வாழ்ந்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக இருந்தது அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த முழுமையான அன்பு ஆகும். இந்த கன்னிமை என்பது திரு அவையினுடைய ஒப்புயர்வற்ற அணிகலனாகவும் கிறிஸ்துவினுடைய ஆன்மீக உடையாகவும் இருக்கின்றது. இந்த ஆன்மீக உடையை அணிந்து கொள்கின்ற நாம் கிறிஸ்துவுக்காக போராடுகின்ற ஒரு போராளியைப் போல நிற்கின்றோம். இந்த கன்னிமையை அணிந்திருக்கிற நமக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்றவர் அன்னை மரியாள் என்றால் அது மிகையாகாது. கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி என் 2339 2341 வரை இருக்கின்ற பகுதியில் இந்த கன்னிமையை பற்றி பேசுகிற பொழுது, இந்த கன்னிமை அல்லது கற்பு என்பது கடவுளுக்கு தன்னைத்தானே விரும்பி கையளிப்பது என்று சொல்கின்றது. கற்பு என்பதை தற்கையளிப்பு என்று கத்தோலிக்க மறைக்கல்வி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாலுணர்வை நாம் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதே இந்த கன்னிமை வாழ்வு என்பதை மறைக்கல்வி நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. அப்படி என்றால் நாம் எல்லோருமே நம்முடைய கன்னிமையை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த துறவரத்தை தேர்ந்து கொள்ளலாமே என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம். எல்லோருமே துறவர வாழ்வுக்கு அழைக்கப்படுவதில்லை. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயுவின் செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டவர் அன்றி வேறு யாராலும் இந்த மனத்துறவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறுகின்றார். அதே போல இயேசு விடுக்கிற இந்த அழைப்பை நாம் தாராளமாக நிராகரிக்கவும் செய்யலாம். அழைத்தல் வாழ்வு என்பது நமக்கு அர்ப்பண உணர்வோடு தங்களுடைய கன்னிமையை ஒப்பு கொடுத்து வாழுகின்ற வாழ்வு. இதை கடவுள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கொடுத்திருக்கின்றார். இயேசுவினுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களுடைய கன்னிமையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பண வாழ்வை வாழுகின்றனர். மற்றவர்கள் திருமண வாழ்வை தேர்ந்து கொண்டு கடவுளுடைய அழைத்தலுக்கு ஏற்ப வாழுகின்ற நிலையை தேர்ந்து கொள்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஒருவர் தாம் தேர்ந்து கொள்கின்ற அந்த அர்ப்பண வாழ்வில் இறுதி வரையும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கான வழிவகைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். துறவர வாழ்விலே இந்த கற்பு நெறியை கடைபிடித்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கற்புக்கு எதிரான காரியங்களிலிருந்து தங்களை தாங்களே காத்துக்கொள்ள விலக்கிக் கொள்ள ஜெபிப்பதும்
தங்களுடைய கற்பு வாழ்வுக்கு எதிராக அமையக்கூடிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களிலிருந்து விலகிக் கொள்வதும் இன்னும் குறிப்பாக தொடர்ந்து தங்களுடைய கற்பு வாழ்வை கடைபிடித்து வாழ்வதற்காக ஜெபிப்பதும் அவசியமானதாக இருக்கின்றது. திருமண வாழ்வை தேர்ந்து கொண்டவர்கள் கூட தங்களுடைய கற்பு நெறியை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கற்பு நெறி என்பது பிறர்மனை நோக்காமல் தன்னுடைய கணவருக்கும் மனைவிக்கும் பிரமாணிக்கமாக வாழ்வதிலேயே அமைந்திருக்கின்றது. எப்படி இருப்பினும் இந்த கற்பு வாழ்வு என்பது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. கற்பு வாழ்வை கடைபிடிக்கின்ற எல்லோருமே தங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதோடு தங்களுடைய ஆன்மாவை தூய்மையாகவும் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த காரியங்களுக்கு நமக்கு அவசியமாக தேவைப்படுவது தியானம், ஜெபம், திருப்பலி, ஜெபமாலை ஆகிய பக்தி முயற்சிகள். அத்தோடு கூட ஒப்புரவு என்கின்ற அருள் அடையாளத்தை அடிக்கடி நாம் பெற்றுக்கொள்வதால் நாம் நம்மை நாமே தூய்மையாக்கிக் கொள்ளவும் கற்பு நெறியோடு வாழவும் நமக்கு உதவியாக இருக்கின்றது. அன்னை மரியா நாம் கற்பு நெறியோடு வாழ்வதற்கு நமக்கு முன்மாதிரியாகவும் நமக்கு உதவியாளராகவும் இருக்கின்றார். அன்னை மரியாவிடத்தில் நாம் ஜெபித்து கேட்கின்ற பொழுது கற்பு நெறியோடு வாழ்வதற்கு நமக்கு அவருடைய ஜெபத்தையும் ஆசியையும் கொடுக்கின்றார். எனவே இந்த அன்னை மரியா நம்முடைய கற்புக்கெல்லாம் பாதுகாவலியாகவும் அரசியாகவும் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இந்த அன்னை மரியாவை பார்த்து நாம் சொல்வோம், கன்னியர்களுடைய ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.